ஹாய், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? நம்ம வீட்டில் நல்லாவே போச்சு பாருங்கள். அந்த நான் சொன்ன மாதிரி வந்து மா பலா வாழை பலா வந்து குடைக்கிறது வந்து அந்த தோலோடு கொஞ்சம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி வைக்கிற பணங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புது நோட்டாகவே கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக வந்து முதல் நாள் நைட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வச்சு வந்து காலைல அது முகத்தில் முடிச்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் ஆரம்பித்தாச்சு. காலையிலே வந்து ஃபாஸ்டிங் வந்து பிறகுத்துல இருந்து அப்படியே எல்லாம் சமைக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள். சமைக்கிறது வந்து நம்ம ஒராளாக எப்படி பண்ண போகிறோம்னு தெரியல, கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. சரி ஓகே, கடகன் எல்லா பருப்பையும் ஊற வச்சு வடைக்கெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கல் பண்ண முதல்ல பண்ணியாச்சு. சக்கரை பொங்கல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ணியாச்சு. பாயசம் பண்ணி வடை எடுத்து வச்சு உளுந்த வடை பருப்பு வடை போட்டாச்சு. சாம்பார் வச்சு பார்த்தா பருப்பு நெய் தனியாக வச்சாச்சு. பகவானுக்கு ரொம்ப நல்ல இல்லை, ஸோ பருப்பு நெய் தனியாக எடுத்து வச்சாச்சு. அது சாம்பார் வச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா கோபி 65 முட்டைக்கோஸ் பொரியல் பருப்பு போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சு படைச்சாச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாருங்க. அலங்காரம் ஃபுல்லாக பண்ணியாச்சு, எல்லா இதுவும் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளாக தான் பண்ணது. அது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுள் இந்த அளவுக்கு நமக்கு ஓகே செய்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறாரு நமக்கு, அவருக்கு நம்ம செய்யணுன்ற மாதிரி வந்து ஒரு இதோடு எல்லாமே பண்ணி முடித்தேன் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதாக இருக்கும். வந்து இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து எல்லாம் சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. சமைச்சு முடித்த உடனே எங்கள் பாப்பா வீட்டில் போய் எங்கள் பொண்ணு வீட்டிலே பண்ணணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ணலான்னு அங்கே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அங்கே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே தனியாக எல்லாமே பண்ணியாச்சு. வந்து அவங்களுக்கு தனியாக எல்லாமே வாங்கி வச்சுருந்தது. ஸோ வாங்கி வச்சு அங்கேயும் போய் வந்து பூஜை பண்ணியாச்சு பாருங்கள். எல்லாமே நல்லபடியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். ஒவ்வொரு வாட்டி இப்படி தான் வந்து தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி எது வந்தாலும் கொஞ்சம் எனக்கு முன்ன முத நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனாகவே இருக்கும். முத நாள் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஆரம்பிச்சிருந்து என்ன பண்ணுறது, சமைக்கணுமே, அது வாங்கணுமே, இது வாங்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமே. ஏன்னா பசங்க வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறவங்க அன்றைக்கி லீவ் போட்டிருப்பாங்க. நம்ம ஓரளவு தான் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுன்னு தெரியும் சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் ரொம்பவே நல்லா முடிஞ்சு நிறைவாக முடியும் பாருங்கள். நம்ம எவ்வளோ கழுவு வந்து இது பண்ணுவோம் அவ்வளோ கழுவு எல்லாமே நல்லா நிறைவாக முடிஞ்சிடும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த முறை வந்து ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. இது முடிச்சுட்டு வந்து கோயிலுக்கு போகலான்னு போனால் வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, எப்போவுமே சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சிவன் கோயிலுக்கு போகலாம் இந்த வருஷம் ஆரம்பத்துலன்னு போனோம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நட சாத்தியாச்சு. இந்த ஏரியாவில் கொஞ்சம் சீக்கிரமே நட சாத்திடுவாங்க, நட சாத்தியாச்சு. பெருமாள் கோயிலை தாண்டி தான் வந்து பெருமாள் ஆஞ்சனே இருப்பாங்க, அதை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே சிவன் கோயிலுக்கு போகணும். பட் என்னங்க நட சாத்தம் திருப்பி வந்து நம்ம பெருமாளையும் ஆஞ்சனையை சேவிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் சந்தோஷமாக தான் இருந்தது. பரவாயில்ல, நம்மளை கடவுள் அங்கேருந்து திருப்பி இவ்வளோ தூரம் வர வச்சு நம்மளை கும்பிட வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். ரொம்பவே நல்லா போச்சு. உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே.